அவரை பணிந்திடுவோம். தன்னின் மணிப்போம், ஆத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் தன்னின் மணிப்போம், ஆத்த தேவனை துதித்திடுவோம்.
ரெண்டு நாளாகமம் புஸ்தகம் 34 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோசியா ராஜாவாகிற பொழுது 8 31 எருசலேமிலே அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 8 தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12 மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது யோசியா என்ற ஒரு அவன் பட்டத்துக்கு வரும்போது, ராஜ்ய பாரத்துக்கு வரும்போது 8 நிரம்பின ஒரு சிறுவனாக இருந்தான். அதாவது நம்ம பிள்ளைங்கள்லாம் 3 படிக்கிற வயசு, 8 3 தானே படிக்க முடியும். அப்போ 3 படிக்கிற அந்த பிள்ளைக்கு இந்த உலகத்தினுடைய நடப்பு என்ன தெரியும், நல்லது கெட்டது எது தெரியும், எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்க பிறகு தான் தெரியும். அப்போ கூட 8 எந்த ஒரு பெரிய காரியம் பெரிய விஷயமும் ஒரு குழந்தைக்கு பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ தெரிஞ்சிருக்க தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இவனுடைய தகப்பன் ராஜாவாக இருக்கிற பொழுது அவன் ஆண்டவருக்கு விரோதமான எல்லா விதமான பாவங்களையும் செய்து கடைசி நாட்களிலே மனந்திரும்பி ஆண்டவருக்குள் மரித்த ஒரு மனுஷனாக இருந்தான். இந்த யோசியாவுக்கு தன் தகப்பன் ஒரு நல்ல முன்மாதிரியாக இல்லை, அவனுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பெற்றோர்கள் இல்லை, நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒரு ஆரம்பமான குடும்பத்திலேயோ வசதி வாய்ப்பான குடும்பத்திலேயோ பக்தி வைராக்கியம் உள்ள குடும்பத்திலேயோ அவன் பிறக்கலை. அதனால தான் தன்னுடைய ஒரு 13-14 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற தன் முற்பிதாவான தாவீதியின் வழிகளிலே அவனை நடக்க ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அவனுக்கு கிடைச்ச முன்மாதிரி யார் தெரியுமா, தன் தகப்பன் அல்ல, 13 முன்னாடி தான் நினைக்கிறேன் தாவீதை தேட ஆரம்பித்தான். அவன் முற்பிதாக்கள் ஒருவன் ஆக அந்த தாவீதின் வழியிலே தேட ஆரம்பித்தான். அன்பான சபையாரே, தேவ பிள்ளைகளே, நாம் வந்து ஆண்டவருக்காக இன்னைக்கு வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட எனக்கென்று ஒரு சாட்சி இல்லை, ஒரு பின்னணியம் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் யாரும் பக்தி வைராக்கியம் உடையவர்கள் அல்ல, நானே தான் புதிதாய் இந்த கிறிஸ்துவுக்குள் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஆகவே என்னாலே அவ்வளவு சீக்கிரமாக 100% வைராக்கியமாக தேடிவிட முடியாது என்று நமக்குள்ளே சில பேர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் அங்கலாய்க்க விடுகிறவர் அல்ல, அங்கலாய்ப்பை ஆர்ப்பரிப்பாய் மாற்றுகிறவர். அங்கலாய்க்கிற விஷயமெல்லாம் நம்மை பொறுத்தது, நம்மளுடைய குறைகளினாலே நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆகா, எனக்கு இன்னும் இப்படி இருந்திருந்தால், அல்லது என்னுடைய முன்னோர்கள் எனக்கு இப்படி வழி நடத்தியிருந்தால் நான் அப்படி இருந்திருப்பேனே என்று சொல்லி நம்மை தேற்றிக்கொண்டு நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். அங்கலாய்க்கிற விஷயம் நம்மை பொறுத்தது, நம்முடைய முடிவை பொறுத்தது. ஆனால் இந்த யோசியா ராஜாவுக்கு தன் தகப்பன் முன்மாதிரி இல்லை. அவனெல்லாம் ஒரு வயதான காலத்தில் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாய் மரித்தான். அன்பானவர்களை, நான் கேட்பது என்னவென்றால், இன்றைக்கு ஒரு 60-70 வயசில் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய சரீரத்தினுடைய பலனெல்லாம் போய்விடும், அவர்கள் நிச்சயமாக பரலோகம் போவார்கள், எந்த மாற்றமும் இல்லை, தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற சரீர பலத்தில் தேவனுக்காக எதை சாதிக்க முடியும், சாதிக்க முடியும் என்ற விசுவாச வார்த்தை சொல்லிவிடலாம், சரீர பலவீனம் இருக்கிறதே என்ன சாதிக்க முடியும். ஆக அந்த மனிதன் தகப்பனுடைய வாழ்க்கை முன்மாதிரி அந்த யோசியாவுக்கு 0, எதை பார்த்து அவன் கடைபிடிக்க முடியவில்லை. ஆகவே தான் முற்பிதாக்கள் ஒருவனாகிய தாவீதனுடைய வழியை தேவனை தேட ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது. நியாயமா பார்த்தா தகப்பனுடைய தேவனை தேட ஆரம்பித்திருக்க வேண்டும் ஒரு குழந்தை. நம்ம பிள்ளைகள்லாம் நம்மளை பின்பற்றணும், நம்ம குழந்தைக்கு நாம முன்மாதிரியா இருக்கணும், சபைக்கு ஊழியக்காரங்க முன்மாதிரி, நம்ம பிள்ளைக்கு நாம தான் முன்மாதிரி. என்ற எத்தனை பிள்ளைகளுக்கு, எத்தனை பெற்றோர்கள் என் பிள்ளைகளுக்கு நான் முன்மாதிரி என்று மாறுதட்டி சொல்ல முடியும் இந்த காலத்துல? என் பிள்ளைகளுக்கு நான் முன்மாதிரியா இருக்கிறேன்னு யாராவது சொல்றாங்களா? எல்லா விதத்திலையும், ஒரு சில காரியங்களில் மட்டும் இருந்து விட்டால் போராது, எல்லா விதத்திலும் நம்ம பிள்ளைகளுக்கு நாம தான் முன்மாதிரி. இந்த பாரு, நீ அவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி வரணும்னு மற்றவங்களை காட்டி சொல்றோம்.
இல்ல என்ன மாதிரி நீ இருடா தம்பி போதும்னு சொல்ற தகப்பன், என்ன மாதிரி இருமான் போது சொல்ற தாய் வேணும். அப்படிப்பட்ட தாயை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்கே யோசியாவுக்கு கிடைக்காதது தாய் தகப்பனுடைய சாட்சி இல்லைங்க. தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். அது மாத்திரமல்ல, அதாவது 8 வயசுலே ராஜ்யத்துக்கு பட்டத்தில் முடிசூட்டப்பட்டவன், அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷம் தான் இன்னும் இளவயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்துல, அதாவது 20 வயசுல, மேடைகள் தோப்புகள் சொரூபங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். ஆகவே அவனுடைய பார்வைக்கு ராஜ்யத்துக்கு வந்த பிறகு அவன் என்ன, ஒரு கடவுளை உண்மையாய் தேடுகிற ஒரு மனுஷன், ஆகவே தேசத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று முற்பட்ட போது அவனுக்கு எதிர்ப்பட்டது, தேவனை தேட வேண்டும் என்ற போது அவனுக்கு இடைப்பட்டது. இங்கே இருக்கிற காரியங்கள் சகோதரர்களே சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தேவனை தேட வேண்டும் என்பது முதலாவது செய்ய வேண்டிய காரியம். தேவனுக்கும் நமக்கும் இடைப்பட்ட காரியங்களை அகற்ற வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த தடைகளை உடைக்க வேண்டும். அவர்கள் அந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லுவேன், எதுவெல்லாம் தேவர்கள் அல்லையோ அதையெல்லாம் அகற்ற வேண்டும். அது ஒருவேளை நம்மளுடைய கெட்ட பழக்க வழக்கமா இருக்கலாம், அல்லது கெட்ட சிந்தனையார்களை கெட்டவனுடைய தொடர்பா இருக்கலாம். எல்லாவற்றையும் அறுத்து போட வேண்டும். அங்கே அவன் யோசியா செய்தது அதுதான். என் தேசம் உண்மையான ஜீவனுள்ள தேவனை மாத்திரமே தேட வேண்டும், அவருடைய வழிகளில் மட்டுமே நடக்க வேண்டும் என்பதனாலே உறுதியாக இருந்தான். ஆகவே அவன் செய்த வேலையை இன்னைக்கு அரசாங்கம் செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன், விக்கிரக ஆராதனை என்பது ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் விக்கிரக ஆராதனை செய்யறதில்லைன்னு. நான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரக ஆராதனை என்ன என்ன தெரியுமா? எபேசியர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு ஒருவேளை நான் வந்து உண்மையா ஜீவனுள்ள தேவனை தான் ஆராதிக்கிறேன், எப்பவுமே நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் சபைக்கு உண்மையா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றுகிற நாமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பொருள் ஆசையாகிய விக்கிர ஆராதனை உன்னை தேவனை தேட முடியாதபடி தடைபடுத்தி கொண்டிருக்கிறது. பொருள் ஆசை என்பது நமக்கு அளவுக்கு மிஞ்சின ஆசை தான் குறிக்கிறது. அதுக்காக ஆசை யாரும் பட வேண்டாம்னு சொல்ல, எல்லாருக்கும் ஆசை உண்டு. நல்லபடியா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஒரு வீடு அலங்காரமாக வச்சுக்கணும், இதெல்லாம் எல்லாருக்கும் ஆசை உண்டு. நல்லபடியாக கௌரவமாக வாழணுன்ற ஆசை உண்டு, அதுவல்ல. ஆனால் இதெல்லாம் நம்ம தேவைகள், இது ஆசை அல்ல, இது அத்தியாவசிய தேவைகள். தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசம். ஆக தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், ஆசைகளை ஆண்டவர் சந்திக்க மாட்டார். சீக்கிரத்தில் நம்மளுடைய தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். சொல்லுகிறேன், அதாவது ஒரு பிள்ளையை பள்ளியில் சேர்க்கணும், ஜூன் மாதம் வந்துடுச்சு, ஸ்கூலில் 35,000 கேட்குறாங்க, அது ஆசை இல்லை, அத்தியாவசிய தேவை. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் எடுக்கணும், எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 செலவாகும், ஆசை அல்ல தேவை. அல்லது 100,000 தேவை என்றாலும் அது ஆசை அல்ல தேவை. ஆசை என்பது மற்றவர்களை பார்த்து அவர்களை போல நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆசை. அந்த ஆசையை சீக்கிரத்தில் ஆண்டவர் சந்திக்க மாட்டார். அது உங்களுடைய ஆசை நிறைவேறவர்களையும் ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்கணும், அப்போதான் ஆசைகள் சந்திக்கப்படும். அப்போ கூட ஆசைகள்லாம் சந்திக்கப்பட்டு நீ என்ன செய்வ அப்படின்னு ஆண்டவர் கேள்வியெல்லாம் கேட்பார். ஆக ஆசை என்பது மற்றவர்களை போல வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கணும், வந்து பார்க்குறவங்க நம்ம வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆசை. நம்ம தஞ்சாவூரில் பாஸ்டர் ஜெயச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், இப்போ சமீபத்தில் மரித்து போய்விட்டார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பல மாத கணக்கில் அவர் சிகிச்சை பெற்றார். அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கையில் இருந்த பணம் 52,000 ரூபா. ஆனால் சிகிச்சை முடிந்து வருகிற பொழுது ஆன பில் செலவு 26,00,000 ரூபா. அது தேவை, அத்தியாவசிய தேவை. கர்த்தர் சந்தித்தார். ஆனால் ஆசைகள் இல்லை, 100,000 இல்லை, ஆசைகளை சந்திக்க மாட்டார். நமக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை தேட வேண்டும். விக்கிரக ஆராதனை, பொருள் ஆசை, எனக்கு அது இல்லாம வேணும், இது இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அளவுக்கு மீறி ஆசைப்படுகிற போது அது ஆசையாய் ஆண்டவர் நினைக்கிறார். ஆசைகளை சீக்கிரத்தில் சந்திக்கப்படாது சபையாரே. நன்றாய் கவனிங்கள்.
ஆகவே அந்த விக்கிரக ஆராதனை இன்னும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த நான்காம் வசனத்துல, மூன்றாம் வசனத்தில், நான்காம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம அறுத்து போடுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அடுத்தபடியாக அப்படியே அவன் தன்னுடைய தேசத்தில் அந்த எல்லாவற்றையும் சுத்திகரித்த பின்பு ஆறாம் வசனத்தில், அப்படியே அவன் மனாசே, எப்பிராயீம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும், நப்தலி மற்றும் பாழான அவைகளிலும் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். அது மாத்திரமல்ல, அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து போட்டான். முதல்ல தலைநகரத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டமாக போய் நாடே சுத்திகரிக்கப்படுகிற அளவுக்கு, நாட்டில் எங்கும் பாவம் இல்லாத அளவுக்கு ஜனங்களை நல்ல வழியிலே நடத்தினான் அந்த ராஜா. செய்தது எவ்வளவு? இவ்வளவு எவ்வளவு வருஷத்தில்? 20 வயசுக்குள்ள. சரி, இப்போ என்ன பண்ணிட்டான்? ராஜ்ய பாரத்துக்கு வந்து அந்த நாட்டை சுத்தம் பண்ண தொடங்கினான், சுத்தப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் என்ன செய்றான்? 8ஆம் வசனத்தில், அவன் 26வது வயசுல அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 18ஆம் வருஷத்தில் அத்சாலியாவின் குமாரனாகிய சாப்பானையும், நகர தலைவனாகிய மோசேயாவையும், யோவகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்பினான். அல்லேலூயா. இப்போ நல்ல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அங்க இருக்கிற மூட நம்பிக்கைகளை அதமாக்கி ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக்கி நல்ல வழியிலே அவன் கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். அப்பொழுது எல்லாரும் சொன்னாங்க, இந்த வாலிபன் இந்த சிறு வயதுல, அவன் 16 வயதுல செஞ்ச காரியங்கள்லாம் இன்னைக்கு நம்மளால் வாலிபர்களால் செய்ய முடியுதா? 16 வயசுல தான் அவன் எல்லாத்தையும் செஞ்சான். அந்த 16 வயசு என்பது வாலிபர்களுக்கு மிக முக்கியமான வயசு, துணிகரமான வயசு, ஆபத்தான வயசு. தாய் தகப்பன்மார்கள் அந்த வயசை கண்டு பயப்படுகிற காலம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காலம். ஆண் பிள்ளையா இருந்தா எங்க ஏது சண்டை போட்டு வந்துருவானோ, என்ன பண்ணிட்டு வந்துருவானோ சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நாட்கள் என்ன நடக்கணும். அந்த வாலிப நாட்கள்ல 16 வயசுல அவன் செய்த காரியங்கள் மிக மகத்தானது. சரி, தோப்புகளை எல்லாம் அந்த நகரத்தையே சுத்தப்படுத்தி விட்டு சென்னை தமிழ்நாடு முழுவதுமாக வச்சுங்களேன், முதல்ல கேபிட்டல் சிட்டி தலைநகரில் ஆரம்பித்து அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டங்களாக நாட்டையே சுத்தப்படுத்தினவன் அடுத்தபடியாக என்ன செய்றான்? ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு துடிப்பு வருகிறது. இந்த ஆலயம், பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்தை பழுது பார்ப்பது என்பது, புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டில் ஆலயம் என்பது, புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய சரீரம், ஒரு மனிதனுடைய ஆத்மா. அவன் தன் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும். நமக்கு எல்லாம் இதுதான் ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதுக்குள்ள, இந்த சிந்தனைக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை நம்ம தேடி பார்க்க வேண்டும். சபையாரே, நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் எச்சரிக்கையானதுதான், அதே நேரத்தில் ஆசீர்வாதமானது. அப்போ அவர்கள் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று இங்க வந்து ஆண்டவர் அந்த இடத்துல அந்த யோசியாவை கொண்டு சொல்லியிருக்கிறார். ஆலயம் என்பது நம்முடைய இருதயம், இயேசு தங்குகிற ஆலயம் இந்த இருதயத்தில். இது எங்கெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் வந்து பழுதடைந்திருக்கிறது, தேவன் வந்து நிம்மதியாக இருக்க முடியாதபடிக்கு எங்கெல்லாம் இந்த ஆலயம் பழுதாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் கண்டுபிடித்து தன் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அங்கே ஆலயம் பழுது பார்க்கப்பட்ட போது என்ன நடந்தது? நன்றாய் கவனிங்கள். 14ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், நன்றாய் கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற பொழுது மோசையை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய எல்கியா கண்டெடுத்தான். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ தன்னுடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற பொழுது, தன்னுடைய ஆலயத்துக்குள்ள என்னென்ன துர் சிந்தனைகள் இருக்கு, எங்கே தேவனுக்கு பிடிக்காத இடங்கள் இருக்கு, எல்லாமே தேவனுக்காக பழுது பார்த்து சீர்படுத்த வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது, அங்கு ஆலயத்தை பழுது பார்க்கிற பொழுதுதான் கர்த்தர் அவனை, இன்னும் நீ தேட வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்லி ஒரு காரியத்தை நடக்கிறது. அதுதான் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கண்டெடுத்தார்கள். நாம் இன்னைக்கு எதுதாங்க செய்யணும்? கர்த்தரை தேடுகிறோம் 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 என்று சொன்னால் அது வந்து சரியான தேடுதல் அல்ல. கர்த்தரை தேடுகிறோம் என்றால் தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை முதலாவது விளக்கணும், அப்போதான் கர்த்தரை தேட முடியும். கர்த்தரை தேடுவதற்கு முதற்படி தேவன்
பிரியமில்லாத காரியத்தை நம்ம விட்டு விலக்குவது முதற்படி. அதன் பிறகு ஆலயத்தை பழுது பார்க்கணும், நம்ம ஆலயத்தை பழுது பார்க்கிறது இரண்டாவது படி. மூன்றாவது அங்கே நியாயப்பிரமாணம் கண்டெடுக்கப்பட்டது. இன்னைக்கு நியாயப்பிரமாணம் நமக்கு வெளியே வரணுங்க, நமக்குள்ள நியாயப்பிரமாணம் வெளியே வரணும். அன்றைக்கு அந்த காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் அவ்வளவாக யாருடைய கைகளும் கிடைக்காத ஒரு காலங்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே, நம்ம எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு காப்பி இருக்குல்ல, எல்லார்கிட்டையும் பைபிள் வச்சிருக்கோம். எல்லாரும் பைபிள் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு எல்லார்கிட்டையும் கிடைக்குதே, ஈஸியா கிடைக்குதே. ஆனா நியாயப்பிரமாணம் இருக்கு, நம்ம அதை தேடுறது இல்லை. நியாயப்பிரமாணம் இருக்கு, கபோர்டில் இருக்கு, ஹேண்ட்பேக்கில் இருக்கு, வெளியே வர்றதில்லை. டைனிங் ஹாலுக்கு வரணும் நியாயப்பிரமாண புஸ்தகம். டெய்லி நமக்கு டெய்லி சாப்பிட வேண்டிய ஆகாரம் இதில் இருக்கு. இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம கண்டெடுக்கணும். அங்கே அதுதான் ஆலயத்தை பழுது பார்க்கிற போது ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு கொண்டு வருகிற பாதையை நம்ம கவனிச்சோம்னா நியாயப்பிரமாணத்தை கண்டெடுத்தார்கள். அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது அதை தான் பார்க்க போறோம். அடுத்த 15வது வசனத்தில், அப்பொழுது இல்கியா சம்பரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையிலே கொடுத்தான். அவன் தான் அந்த நாளில் அந்த ஆலயத்தினுடைய சம்பரதி, இன்சார்ஜ், பொறுப்பாளர். ஆகவே இவன் கையில் கொடுத்தாதான் ராஜா கைக்கு போகும்னு அவனுக்கு தெரிஞ்சதுனாலே அந்த கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவின் இடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்த்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதும் அல்லாமல் ஆசாரியனாகிய இலக்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்த பொழுது ராஜா அதை வாசிக்க கேட்டான். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் வாசிக்க ராஜா கேட்டான். நம்ம இந்த நியாயப்பிரமாணம் தேடி எடுத்து வாசிக்கிறோமா? நம்ம வாசித்து நம்மளுடைய மனைவி கேட்டிருக்கிறாங்களா? இல்லை நம்ம வாசித்து நம்ம கணவர் கேட்டிருக்கிறாரா? அல்லது நம்ம வாசித்து நம்ம காதுகள் கேட்டிருக்கிறதா? நம்ம வாசித்து இந்த வேதத்தை நம்ம வாசித்து நம்ம பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்களா? வீட்டில் வேறு சத்தத்தை கேட்டிருப்பாங்க, சண்டை போடுற சத்தத்தை கேட்டிருப்பாங்க பிள்ளைங்க, டிவி சத்தத்தை கேட்டிருப்பாங்க, ஒருவேளை நம்முடைய ஜெப ரூமில் நம்ம ஜெபிக்கிற சத்தத்தை வேணா நம்ம பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் நியாயப்பிரமாணம் சத்தத்தை நம்ம செவிகள் கேட்க வேண்டும், நம்ம பிள்ளைகள் கேட்க வேண்டும், கணவர் கேட்க வேண்டும், மனைவி கேட்க வேண்டும், தாய் தகப்பன்மார்கள் கேட்க வேண்டும், உற்றார்கள் உறவினர்கள் கேட்க வேண்டும் நம்ம நியாயப்பிரமாணத்தை வாசிப்பதை. அங்கே அதுதான் நடந்தது. நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட ராஜா அதை தன் காதுகளினால் கேட்டான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த 16 வயசுல தேசம் முழுவதையும் சுத்திகரித்த அந்த ராஜா தாவீதின் வழியிலே வலது இடதுபுறம் சாயாமல் நேராக நல்ல பாதையிலே நடந்த ராஜாவுக்கு அவன் நினைச்சிருப்பான், பரவாயில்ல நம்ம ஜனங்கள் எல்லாரும் நம்மள நல்லவங்கன்னு சொல்றாங்க, ஆகவே நம்ம செஞ்சது சரிதான், ஆகவே நம்ம நல்ல ஒரு முதிர்ச்சிக்கு வந்துட்டோம், நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சு, கடவுளை நம்ம நல்லா தேடுறோம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு திருப்திக்கு வந்திருப்பான் அவன். ஆண்டவர் சொல்றாரு, அல்ல, நீ தேட வேண்டியது இன்னும் இருக்கிறது, நீ தேடினது கொஞ்சம்தான். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், சபைக்கு வந்துட்டோம், ஆண்டவரை பார்க்குறோம், ஆண்டவருக்காக சோம் பண்ணுறோம், சபைக்கு நமக்கும் உள்ள தொடர்பு, சபைக்கு நமக்கும் உள்ள உறவு சரியாகவே இருக்கு, ஆகவே போகும்போது நம்ம கை பைபிளை கையில் எடுத்துகிட்டு போகிறோம், ரோட்டில் பார்க்குற போது நம்மளெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, ஆகவே ஆண்டவரை தேடிட்டோம். இல்லைங்க, அது இல்லை. இங்கே யோசியா செஞ்ச காரியத்தை பார்க்குற போது ஆண்டவர் அவனை அதுக்கப்புறம்தான் ஒரு சரியான நடத்துதலுக்குள்ள கொண்டு போறார். உங்கள் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும்.
எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கு.